Facebook செம்ம மிரட்டலான ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. ஒரே நேரத்துல 50 பேர் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் பேசிக்க முடியும். இத WhatsApp லையும் யூஸ் பண்ணிக்கலாம், Facebook லையும் யூஸ் பண்ணிக்கலாம், Instagram லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி மூணு ஆப்ல ஒரே டைம்ல யூஸ் பண்றது? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது போக இந்த அப்டேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ரிஸ்க் பத்தியும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் இது. நிறைய கண்ட்ரியில் இப்போ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இதனால் எஜுகேஷன் பர்பஸ், பிஸ்னஸ் பர்பஸ், அது போக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்காக வீடியோ கான்ஃபரன்சிங்கை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் ஜூம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 300 மில்லியன் இன்ஸ்டால் இந்த 2 மாதத்துலேயே வர ஆரம்பிச்சது. ஸோ இதை பார்த்த ஃபேஸ்புக், கூகுள் ரெண்டு பேருமே அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்க்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸா அப்படின்னு பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா எப்போவுமே அதிக பேர் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் வந்து வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் ஜூம் ஆப்க்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ உடனே இதை தடுத்து நிறுத்தணும், இல்லைனா அதுக்கு போட்டியாக களமிறங்கணும் அப்படின்னு ஃபேஸ்புக், கூகுள் முடிவு பண்ணாங்க. அது போக ஜூம் ஆப்புடைய செக்யூரிட்டி ரிஸ்க் பற்றி பெரிய பிரச்சனை கிளம்பிச்சு. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கிறேன், அதை செக் பண்ணிட்டு வாங்க. ஜூம் ஆப்க்கு போட்டியாக களமிறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூகுள் ஏற்கனவே கூகுள் மீட் அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க. இதை பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த ஆப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஏற்கனவே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அப்புறம் டிக்டாக்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஜூம்க்கு போட்டியா இப்போ ஃபேஸ்புக்கும் களமிறங்கி இருக்காங்க. ஏற்கனவே வாட்ஸ்அப்ல வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு 4 பேர் அப்படின்னு இருந்த லிமிட்டை 8ஆ இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ அத 50 பேர் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புது அப்டேட் கொண்டு வராங்க. இதுக்கு வந்து மெசேஞ்சர் ரூம் அப்படின்னு ஒரு நேம் வைக்கிறாங்க. அதாவது உங்களுடைய மெசேஞ்சர்ல நீங்க வந்து ஒரு ரூம் கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த ரூம்ல மேக்ஸிமம் நீங்க 49 பேரை இன்வைட் பண்ண முடியும். உங்களை சேர்த்து 50 பேர். இந்த 50 பேர் கூட நீங்க வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்க முடியும். இந்த ரூம் ஆப்ஷனை வாட்ஸ்அப்லயே ஒரு ஐகான் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துலயே நீங்க இந்த மெசேஞ்சர் ரூமை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு ஐகான் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துலயே நீங்க இந்த மெசேஞ்சர் ரூமை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தனியா மெசேஞ்சருக்குள்ள போய் தான் கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ இந்த அப்டேட் வாட்ஸ்அப்ல எந்த வெர்ஷன்ல இருந்து இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பீட்டா இன்ஃபோ லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிருந்தாங்க 2.20.139 அப்படிங்கிற இந்த பீட்டா வெர்ஷன்ல இருந்து இந்த அப்டேட் இருக்குது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. ஒரு சில கண்ட்ரில மட்டும் ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டுல இன்னும் அந்த அப்டேட் வரல. 1 or 2 டேஸ்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பீட்டா யூசர்ஸ்க்கு. அதுக்கு அப்புறம் 1 week உள்ள ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் கொண்டு வந்துருவாங்க. நான் லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வெர்ஷன் தான் வச்சிருக்கேன் 2.20.144. ஆனா எனக்கும் இந்த அப்டேட் இன்னும் வரல. iOS க்கு என்ன வெர்ஷன்ல இருந்து அவைலபிளா இருக்குது அப்படிங்கற டீடைல்ஸ் இன்னும் வரல. ஒருவேளை வந்தது அப்படின்னா நம்மளுடைய ட்விட்டர் அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெசேஞ்சர் ரூம்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்னன்னா ஒரே நேரத்தில் நீங்க 50 பேர் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த லிங்க் மூலமாகவே அவங்க உங்கள் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்க முடியும். அது போக இதில் டைம் லிமிட்டும் கிடையாது. விர்ச்சுவல் மாஸ்க், ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஜாலியாக வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்க முடியும். அது போக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் இன்வைட் பண்ணவங்க மட்டும் உங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்கிறவங்கள ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை மியூட் பண்ணிக்கலாம். இப்படி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஆனாலும் இதுல சில செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது. அதை பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு சில கண்ட்ரில இந்த மெசேஞ்சர் ரூம் ஆப்ஷன் வாட்ஸ்அப்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அந்த லிங்க் மூலமா யார் வேணாலும் உங்களுடைய வீடியோ கான்ஃபரன்சிங்ல ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுக்குறாங்க, இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி கிடையாது அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி இருக்குது. அதனால நம்ம பேசுறது எல்லாமே ரொம்ப செக்யூர்டா இருக்கும். யார் கூட பேசுறோமோ அவங்க மட்டும் தான் அதை பார்க்க முடியும். நடுவில் ஹேக் பண்ணாங்க அப்படின்னா அதுல என்ன பேசுறோம், என்ன டீடைல் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த மெசேஞ்சர் ரூம் ஆப்ஷனுக்கு மெசேஞ்சருடைய என்கிரிப்ஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு காமனான என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி கிடையாது. அதனால நம்மளுடைய வீடியோ கான்ஃபரன்சிங் 100% சேஃப். யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படினா அந்த டீடைலை அவங்களால பார்க்க முடியாது அப்படிங்கறத ஷூரா சொல்ல முடியாது. அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ரிஸ்க் என்னன்னா Facebook நம்மளுடைய each and every activity-ய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது போக இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கறத கூட Facebook வந்து அனலைஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. Zoom ஆப்ல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க இதுல வந்தீங்கன்னா இதுலயும் இந்த செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மத்தபடி நீங்க இதை யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஜெனரலான ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன், ஒரு ஜெனரலான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்சனலான பிரைவேட்டான வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. Facebook நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியை எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ அத பத்தி டீடைலா ஒரு வீடியோ பதிவு பண்ண முயற்சி பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. WhatsApp, Facebook, Instagram இது மூணுலமே ஒரே நேரத்துல 50 பேர் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ற இந்த புது அப்டேட் வரப்போது. Facebook account இல்லாதவங்க கூட நீங்க வீடியோ கான்ஃபரன்சிங் பேசிக்க முடியும். இந்த மாதிரி வேற ஏதாவது பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது தொடர்பாக நான் வீடியோ பதிவு பண்ண முயற்சி பண்றேன். சோ இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பத்தி உடனே தெரிஞ்சுக்க டெக் படிஸ் எல்லா சோஷியல் மீடியாலமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.